அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் அண்ணா. நான் வந்து திதி தேவதை மந்திரம் நான் சொல்லிட்டு தான் வரேன். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண தேவதை தான். இப்போ வந்து சம்டைம்ஸ் எப்போ எப்போ எல்லாம் ஞாபகம் வருதோ, சம்டைம்ஸ் ஈவினிங் நைட் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன். நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அந்த சொன்ன நாளே எனக்குள்ளேயே பல மாற்றங்கள். ஸோ அதுக்கு அந்த மந்திரத்தை பற்றி சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தியானம் அல்லது இந்த யோகம்லாம் பண்ணும்போது வாழ்க்கை பற்றின புரிதல் வருது. இந்த வாழ்க்கையே மாயை தான் அப்படின்ற ஒரு ஃபீல் வர்றதுனால பெரிய லெவலில் எதுலேயுமே என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ப்ளஸ் தன்னைத்தான் அழகுபடுத்தி கொள்றதில் வந்து தயக்கம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறதை கேள்விப்படுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, தன்னைத்தான் நீங்கள் அழகுபடுத்தி கொள்ளலை அப்படின்னா ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது ரொம்ப ஜாஸ்தி. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உண்மையை உணர்ந்துட்டீங்க, அப்போ இந்த உடல் என்பது மாயை தானே, இதுக்கு ஏன் நான் வந்து பெரிய லெவலில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதை ஏன் நான் அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் காடு சார்ந்து இல்லை மலை சார்ந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் இங்கே வந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, இப்போ மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பும் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உங்களை தன் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். அதாவது இடத்திற்கு ஏற்றாற் போல் இருக்க வேணும். இப்போது இந்த ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ் பண்ணல, சரியாக நீங்கள் உங்களை தன்னைத்தான் நீங்கள் அழகுபடுத்திக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஜெயமாகாது. இப்போ ரமணர் இல்லை வந்து பட்டினத்தார் இந்த மாதிரி சில இன்னும் நிறைய சித்தர்கள் இல்லை பெரிய மகான்களை சொல்லலாம். ஆனால் அவங்க ஏன் அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அது அவசியமற்றதாக இருந்துச்சு, அவங்க எல்லாத்தையுமே துறந்துட்டு போனாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் அவர்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி வாழ முடியும்? நீங்கள் ஒன்று இதில் நில்லுங்க, இல்லை அதில் நில்லுங்க, நீங்கள் ரெண்டுத்துலேயுமே நின்றுட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை வகுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையை இங்கே வாழ முடியாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இடத்துக்கு தகுந்தாற்போல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு ஞானம். அதனால தான் நீரை போல் இருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றின நான் வீடியோ கூட நான் பேசியிருக்கேன், இடத்துக்கு தகுந்தாற்போல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு ஞானம் அப்படின்றது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் தரேன் பார்த்துருங்க, அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துருங்க. அப்போது இந்த நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரெஸ் என்பது உங்களுக்கு அகங்காரமாக தான் இருக்க வேண்டாமே தவிர, உங்களுக்கான தேவைகளுக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ அகங்காரம்னா எப்படி, இப்போ நான் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து மற்றவங்களை கவர்ந்து இழுக்கணும், என்னோடய கெத்து என்ன அப்படின்றத காட்டணும். பல பேர் வந்து அவங்ககிட்ட கையில் காசு இல்லைனாலும், அவங்க பெரிய லெவலில் வந்து பொருளாதார ரீதியாக இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட தான் ட்ரெஸ்ஸில் எப்படி காமிச்சுப்பாங்கன்னா, நான் பெரிய ஆள் அப்படின்றத அந்த அகங்காரத்தின் பேரில் காமிச்சுப்பாங்க. அது இருக்க வேண்டாம். நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போது ஆஃபீஸோ இல்லை வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டர் எடுக்கிறக்காக போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒர்க் ரீதியாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது மற்ற ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களை மதிக்கணும் அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய காரியம் ஜெயமாகணும் அப்படின்னா நீங்கள் அழகாக தான் இருக்கணும், நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு கார் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தாப்புல. போயிருக்கும்போது எப்படி போயிருந்தாருன்னா, பெரிய லெவலில் ட்ரெஸ் பண்ணல. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள மதிக்கிறதே இல்லை, சுற்றி உள்ள எல்லார்ட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அவரை வந்து கண்டுக்கவே இல்லை. மற்ற எல்லா வரக்கூடிய எல்லா கஸ்டமரையும் பார்த்து வரவேற்கிறாங்க, சார் இதை பார்க்குறீங்களா சார், அதை பார்க்குறீங்களா சார்ன்னு சொல்லி கேட்குறாங்களே தவிர, ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய லெவலில் இது அதுதான் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அடுத்த கஸ்டமரை கவனிக்கிறதுலே இருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பண்ணியிருந்த ட்ரெஸ் அப்படி. இப்போது கையில் காசு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. பார்த்தோன்னே உங்களை மதிக்கணும் அப்படின்றது இருக்கக்கூடியது உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான், உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொள்வது தான். இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மரியாதையே இருக்காது. அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை தேவையில்லை, பட் நீங்கள் போகக்கூடிய காரியத்துக்கு மரியாதை தேவை. அந்த காரியம் ஜெயமாகணும் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு அவங்க மதிக்கணும். அப்படின்னா தான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தானே அவங்ககிட்ட நீங்கள் போய் பேச முடியும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கம்பெனிக்கு வெளியே ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை மீட் பண்ணுவீங்கன்னா, செக்யூரிட்டி தான் மீட் பண்ணுவீங்க. அந்த செக்யூரிட்டிக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரைனிங்கில் அவங்க ஷூ போட்டிருக்காங்களா, வரக்கூடிய நபர் வந்து ஷூ போட்டிருக்காங்களா பாரு, இல்லை செருப்பு போட்டிருக்காங்களா பாரு. அப்போது நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு மரியாதை தேவையில்லை, நீங்கள் போகக்கூடிய காரியம் ஜெயமாகணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைனா அவங்க வந்து ஃபஸ்ட்டு உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ போன உடனே செக்யூரிட்டி உங்களை மதித்து கூப்பிட்டாருன்னா, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருனா தான் நெக்ஸ்ட்டு அடுத்து என்னவோ அவர் மூவ் பண்ணுவார். அப்படி இல்லைனா உங்களை பெரிய லெவலில் மதிக்கவே மாட்டார்.
இப்போ ஏதோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு போறீங்களோ இல்லை வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக போறீங்களோ ஃபஸ்ட் அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்னும் போது உங்களோட ஆட்டிடியூடு பிளஸ் உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களை உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இன்னும் பல பெண்கள் வந்து சொல்றது கூட கேட்டிருக்கேன், தன்னைத்தான் நான் அழகுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறது என்னென்னா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய பெண்கள் எதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அழகு சார்ந்த பொருட்களில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த அழகு சார்ந்த சில விஷயங்கள், ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும் இல்லை பர்ஃப்யூமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அழகாக இருக்கணும். அதனால தான் வந்து அந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கணும், ஹேர் வந்து இப்படி தான் வச்சுருக்கணும், லிப்ஸ்டிக் போட்டிருக்கணும், ஸ்கர்ட் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கலர் வந்து ட்ரெஸ்ஸு வந்து பிளாக் கலரில் தான் போட்டிருக்கணும், அழகுபடுத்தியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி தான் இருந்தாகணும் சேல்ஸ் பர்சனே. இப்போ சேல்ஸ் பர்சன் வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் விற்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு விற்று கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களே வந்து பெரிய லெவலில் இல்லை, தன்னை அழகுபடுத்தி கொள்ளலை அப்படின்னா எப்படி அந்த ப்ராடக்ட் சேல் ஆகும்? அப்போ ஆளை பார்த்து தான் அவங்க வாங்கவே செய்வாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கங்க அதனால் நான் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் ஸ்பிரிச்சுவலில் இருக்கங்க அதனால் தன்னை அழகுபடுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னால் புரியும். ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெயின் ஞானத்தை உணர்ந்துடுறாரு. மெயின் ஞானத்தை உணர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா மிகப்பெரிய ஒரு மெயின் ஞானிக்கு வந்து நம்ம மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாருமே கூப்பிட்டு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு மெயினியானி நம்மளோட சுற்று வட்டாரத்தில் யார் இருக்கா, நம்மளோட நாட்டுக்குள்ளே யார் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ராஜாவோட கட்டளைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்பி போகிறாங்க. அமைச்சர்கள்லாம் கிளம்பி போயிட்டு ஒரு மெயின் யானையை தேடுறாங்க. தேடும்போது கடைசியில் காடு மேடு மலை எல்லாமே தேடி ஒரு மெயின் யானையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐயா அந்த மாதிரி உங்களை ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்றாரு. ராஜா என்ன பார்க்கணும்னாரு ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையா உங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லி சொன்னார், அதனால தான் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயா ராஜா கூப்பிட்டுருக்கிறாரு அதனால் நீங்கள் இப்படி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது, ஏன்னா அவரோட தோற்றம் என்பது பிச்சைக்காரர் போல இருக்குதுன்றதுனால இப்படி வந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் நீங்கள் அழகுபடுத்திட்டு வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவரோட முடியில் ஹேர்லாம் கட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து குளிக்க வச்சு பக்காவாக அவரை ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ண உடனே அவருக்கு வந்து ஆடை தராங்க. என்ன ஆடைனா, ஐயா நீங்கள் இந்த மாதிரி சில ஆடைகளில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது, நீங்கள் ராஜ அலங்காரத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ராஜ அலங்காரம் போல் இருக்கக்கூடிய அந்த வைரம் அந்த இதெல்லாமே வந்து கற்கள் எல்லாமே பதிச்ச ட்ரெஸ்ஸை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ஊரும் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா போட்டுக்கிறாரு. போட்டுக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்கிறார். ஐயா நீங்கள் ராஜா கிட்ட போகிறீங்க அதனால் வந்து உங்களை இப்படி கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது, நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது, இந்த பல்லக்கில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணியை அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த நாலு பேர் பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த பல்லக்கில் ஏறுங்க அப்படின்னோடனே இதில் உங்களை மரியாதை செலுத்தி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாராளமாக ஏறிடலாமேனு சொல்லிட்டு அந்த பல்லக்குலேயும் ஏறிடுறாரு. பல்லக்குலேயும் ஏறி உக்காந்துட்டு அந்த ராஜா இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ரெட் கார்பெட் விரித்து இந்த வரக்கூடிய மகானை வந்து வரவேற்கிறதுக்காக ஃபுல்லாக ரெட் கார்பெட் விரிச்சிருக்கிறாங்க. அவரும் எப்படின்னா அந்த ராஜா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு, அந்த ராஜா அலங்காரம் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு முடி எல்லாமே அழகாக ரெடி ஆகிட்டார்ல, அப்படியே அந்த ரெட் கார்பெட்டில் வந்து சும்மா அப்படியே மாசாக நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது சைடில் பெண்கள் பூவை தூவி வரவேற்கிறாங்க. அப்போ அந்த மலர்களெல்லாம் தூவி வரவேற்கும்போது அவரும் அந்த மலர்கள் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு அப்படியே கெத்தாக ராஜா நட போட்டு போகிறாரு. ராஜா வந்து ஒரு பார்வை பார்க்குறாரு, என்னடா இவர் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு, இந்த ரெட் கார்பெட்டில் போட்டு நம்ம வரவேற்கிறோம், இதையும் பெரிய லெவலில் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வருது. உண்மையாக மகான் தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு டவுட் வருது. அப்புறம் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்திற்கு மேலே வகைகளான சில உணவுகளை செஞ்சு வச்சுருக்கிறாரு, பெரிய ஹை லெவலான ஃபுட்டு செஞ்சு வச்சுருக்கிறாரு இந்த மகானுக்கு கொடுக்கணும் அப்படின்றக்காக. அவரும் அந்த மகான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரும் பெரிய லெவலில் சாப்பிட்டு முடிக்கிறார். சாப்பிட்டு முடித்தோடனே ராஜாவுக்கு பெரிய டவுட் வருது, என்ன கொடுக்குற ஃபுட்டையும் ஏற்றுக்கிறாரு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாரு அப்படின்ட்டு அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு இவரை எங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ன உடனே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வரோம், சரி பார்த்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. ஐயா இந்த மாதிரி உங்களை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம் அதனால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன சொன்னார், ஆ போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்போ அந்த பல்லக்கில் தூக்கிட்டு வந்தீங்களா அதுக்கு என்ன சொன்னார், ஆ போய்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு ஒன்று ராஜாக்கு இன்னும் டவுட் வருது. பெரிய லெவலில் மகான்கள் யோகி அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு மூவ் ஆகுறாரு. நைட்டு வந்து அங்கே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குது. அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் பெரிய லெவலில் உட்காந்து பார்க்குறாரு. அவரே இறங்கி டான்ஸ் ஆடுறாரு, இறங்கி டான்ஸ் ஆடி பெரிய லெவலில் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் முடிக்கிறார். முடித்த உடனே ராஜாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டவுட் ஆகிடுது.
கண்டிப்பாக இவர் வந்து மகானாக இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி இப்போ எதுவுமே பேசிக்க வேண்டாம், நாளை காலையில் வந்து இவரை பேசி அமுச்சு விட்றலாம். போய் படுக்கிறாரு. காலையில் எந்திரிச்சோடனே அந்த மகானை கூப்பிட்டு ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா மன்னிச்சிருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்த ஆள் வந்து தவறாக கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு மகானை கூட்டிகிட்டு வந்து மரியாதை பண்ணணும்னு நினச்சேன், பட் நீங்கள் அதுக்கு வந்து தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே, இல்லையா இந்த மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம், நீங்கள் ராஜ அலங்காரம் ட்ரெஸ் போட்டுட்டீங்க, வரும்போது ரெட் கார்பெட்டில் வரவேற்போம் அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுத்தோம், அந்த ஃபுட்டு நீங்கள் பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க, அப்புறம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்துச்சு அதுலேயும் நீங்கள் பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க, நீங்களும் போய் டான்ஸ் ஆறீங்க அப்படின்னு போது நீங்கள் எப்படி ஒரு மகானாக இருக்க முடியும் அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார். இதை அவருக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் என்னன்னா, அவர் அந்த இடத்துல வந்து நிலைநிறுத்தி காட்டிக்கணுன்றக்காக பண்ணல, அந்த ராஜாவுக்கு புரிய வைக்கணுன்றக்காக இந்த விஷயத்த பண்றாரு. சரி உடனே ராஜா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்ககிட்ட குதிரை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆ இருக்கு ஐயா அப்படின்னு ரெண்டு குதிரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மகான் சொல்றாரு. ரெண்டு குதிரை வந்து வருது. வந்த உடனே ஒரு குதிரையில வந்து அந்த மகான் ஏறி உட்காந்துக்கிறாரு, இன்னொரு குதிரையில வந்து ராஜாவை ஏறி உட்கார சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அந்த நாட்டோட எல்லை வருது. நாட்டோட எல்லை வந்த உடனே அந்த குதிரையில இருந்து அந்த மகான் கீழே இறங்கி அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே, அந்த ராஜ அலங்கார ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி கீழே போட்டுறாரு. போட்டு ராஜாவையும் கூப்பிட்றாரு, இப்போ நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஐயா நான் எப்படி வர முடியும், என்னை நம்பி எவ்வளோ மக்கள் இருக்காங்க, என்னை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடறாரு. பேச ஆரம்பிச்சோன்னே அதுதான் வந்து அந்த மகான் வந்து அவருக்கு வந்து உபதேசிக்கிறாரு. பாரு இந்த விஷயங்களை நீ எதிர்பார்த்த அப்படின்றக்காக தான் கொடுத்தனே தவிர, மற்றபடி வந்து நான் துறவு தான் மேற்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஏன் ஒன்னால் வர முடியல அப்படின்னா, உனக்கு அந்த பிடிப்புகள் என்பது இருக்குது, எனக்கு எந்த ஒரு பிடிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ தான் அந்த ராஜாவுக்கு புரியுது, ஓ நம்ம வெளி தோற்றங்களை வச்சு நம்ம துறவை கணக்கிட முடியாது, அந்த ஞானி மகான்களை வந்து நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது, உள்ள அவங்க துறவு மேற்கொண்டிருக்கிறாங்களான்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஞானம் முதிக்குது. அப்போ இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அனுபவிச்சது எல்லாமே அந்த ராஜாவுக்காக அனுபவிச்சார். அந்த இடத்துல அதற்கான வேலையை செஞ்சுட்டு அவர் எக்ஸிட் ஆயிட்டார். அவர் அதில் ஒரு பிடிப்பு இல்லை அவருக்கு, இது வந்து கொடுக்குறாங்க அதனால நான் இதிலே இருக்கிறேன் அப்படின்ற எந்த ஒரு பிடிப்புமே கிடையாது. ஆனால் சில பேர் இது இந்த கதையை வந்து எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னா, அப்போ நான் இருக்கிற இடத்துக்கு தகுந்தார் போல் நான் இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே இருந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் வந்து அவர் மாதிரி தான் இருக்கேன், நான் உள்ள துறவு தான் மேற்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, அதிலேயே நீங்களே ஊறி போக ஆரம்பித்து ஆனால் உங்களை நீங்கள் ஏமாத்திட்டு இருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அவங்க உண்மையாகவே அப்படி இருந்தாங்க, நீங்கள் இப்படி இருக்குறேன்னு சொல்லிட்டு நடிக்காதீங்க அவ்வளோதான். அப்போது நீங்கள் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்றதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது, இடத்துக்கு தகுந்தார் போல் இருக்குதுன்னு தவறு கிடையாது. அப்போ அதனால தான் ஓ ஷோ விவேகானந்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அது பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு அது பாதிக்க போகிறதே கிடையாது. ஆனால் ரமணர் இந்த மாதிரி சில பட்டினத்தார் இந்த மாதிரி சில மகான்கள்லாம் சொல்லணும்னா அவங்க பெரிய லெவலில் ட்ரெஸ் பண்ணிக்கல, ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. அப்போது இவங்களுக்கு அது தேவை இருந்தது, இவங்களுக்கு அது தேவையில்லாமல் இருந்துச்சு. அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணீங்க, பட் அதனால் உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத் எந்த லெவல்லையும் பாதிக்க போகிறதே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்னோடய ஸ்பிரிச்சுவல் குரோத்தில் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னா, நிச்சயமாக ஏற்படாது. எல்லாமே உங்கள் மனம் சார்ந்து மட்டும்தான் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது, வெளி தோற்றங்களில் எதுவுமே கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.